வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்க பொன்னுசாமி. நம்மளை சுற்றி நடக்கிற குற்ற சம்பவங்களை வைத்தே நாம் எது மாதிரியான சமுதாயத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத உணர முடியும். கேரளாவை அடுத்து கோத்தகிரி மலைப்பகுதியிலும் பழங்குடியினத்தைச் சார்ந்த இளைஞர் ஒருவர் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறார். இந்த முறை திருடன் என்று பட்டம் கட்டி காவல்துறையே அவரை தாக்கியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் குறித்து இப்போ விரிவாக பார்க்கலாம். இவர் பழங்குடியினத்தைச் சேர்ந்தவர். குடிபோதையில் பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்றதாக போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டுள்ளார் என குற்றம் சாட்டியுள்ளனர் பழங்குடியினர். கோத்தகிரி அருகே ஏழடா பகுதியைச் சேர்ந்தவர் முருகன். இருளர் இனத்தைச் சேர்ந்தவரான இவர் கடந்த 12ஆம் தேதி கோத்தகிரி பேருந்து நிலையத்தில் குடிபோதையில் ஒரு பெண்ணிடம் செயின் பறிக்க முயன்றதாக கூறி பொதுமக்கள் பிடித்து கோத்தகிரி காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். முருகனை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற காவல்துறையினர் அரை நிர்வாணமாக்கி அடித்து உதைத்துள்ளனர், வழக்கு பதிவு செய்யாமல் விடுவித்துள்ளனர். போலீஸ் கூப்பிட்டு போனாங்க. போலீஸ் கூப்பிட்டு போகும்போது நான் சொன்னேன், சரி. அப்போ அவங்களும் வந்தாங்க. வந்துட்டு செயின்னு சொல்லும்போது எங்கம்மா செயின்னு கேட்டாங்க. கேட்கும்போது அந்த அக்கா வந்துட்டு இல்லை, வந்து என்னை இடிச்சுட்டு வந்துட்டான், இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டான் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆனால் நான் வந்து தெரிஞ்சு பண்ணல, நான் தெரியாமல் தான் பண்ணேன், என் மேலே தப்பு இல்லைண்ணா, நான் வந்து வேணும்னாலாம் பண்ணல, நான் வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சிருந்தேன், வேணும்னாலாம் பண்ணலண்ணா, ஆனால் வந்து அந்த மாதிரிலாம் நான் எது இல்லைனான்னு சொன்னேன். சொல்லும்போதே அவங்க சொல்ல சொல்லவே என்னை அடிச்சுட்டே இருந்தாங்க. என்னால் வழி தாங்க முடியலைங்க, வழி தாங்காமல் நான் வந்து அழுந்துட்டே இருந்தேன். மேலேயும் கீழேயும் கூப்பிட்டு போய் என்னை அடியானே அடித்தாங்க. இல்லை, ஃபேண்டை கழட்டிட்டு என்னை அடித்தாங்க. போலீசார் தாக்கியதில் படுகாயமடைந்த முருகனை நேற்று கோத்தகிரி அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் அழைத்துச் சென்றுள்ளனர். அதனை அறிந்த கோத்தகிரி காவல்துறையினர் முருகனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க கூடாது என மருத்துவர்களிடம் கூறியுள்ளனர். இதனால் கோத்தகிரி மருத்துவமனையில் முருகனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க மறுக்கப்பட்டுள்ளது. ஹாஸ்பிட்டலுக்கு வந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட என்ன வந்து ஒரு மாத்திரை மருந்து கூட கொடுக்கறதுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குண்ணா, எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமாண்ணா. பப்ளிக்ல தெரியாம எத்தனை விஷயம் நடக்குதுண்ணா, ஆனா அதுக்கெல்லாம் ஒரு காரணம் வச்சு இந்த மாதிரி எல்லாம் பழி வாங்குறாங்க தெரியுங்களா, எவ்வளோ கஷ்டமா இருக்கு. நான் பப்ளிக்கில் எத்தனை பேர் நான் தெரியாமல் போய் இடிக்கிறாங்க, தெரிஞ்சு இடிக்கிறாங்க, எத்தனையோ விஷயம் இருக்கு, ஆனால் அதெல்லாம் புரிஞ்சிக்காம இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு இது பண்ணால் எவ்வளோ கஷ்டமா இருக்கும்ண்ணா. ஒரு மாத்திரை இன்ன வரைக்கும் ஒரு மாத்திரை கிடையாதுண்ணா, எவ்வளோ வலிக்கு தெரியல. இதே மாதிரி தான் எல்லா பக்கமும், எங்கே போனாலும் தப்பான பேர், எங்களுக்குன்னு எந்த ஆதரவு கிடையாதுண்ணா. எங்கள் ஊரை வந்து பாருங்க, எந்த மாதிரி ஏரியான்னு எங்களுக்கு கஷ்டம்ண்ணா. போலீசார் தாக்கிய சம்பவம் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் முருகன் புதன்கிழமை புகார் அளித்தார். தகவல் அறிந்து மாவட்ட SP முரளிரம்பா முருகனை உடனடியாக அழைத்து விசாரித்தார். இதையடுத்து முருகனுக்கு உதகையில் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கூலி வேலை செஞ்சு தான் என்னையும் படிக்க வச்சார், என் தங்கச்சி படிக்க வச்சிருக்காரு. இப்போ பயங்கர அடி, அவனால் நடக்கக்கூட முடியல, வேலைக்கும் போக முடியல. நாங்கள் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தோம், SPT மனு கொடுத்துருக்கோம், SP ஆஃபீஸர் எடுத்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிருக்காங்க. SM ஹாஸ்பிட்டல் அனுப்பிச்சிருக்காங்க, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்குங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் அட்டப்பாடியில் திருடியதாக கூறி மது என்ற பழங்குடியின இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த சம்பவம் பழங்குடியினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முருகனை போலீசார் தாக்கிய சம்பவம் குறித்து விசாரணை நடந்து வருவதாக மாவட்ட SP அலுவலக போலீசார் தெரிவித்துள்ளனர். நம்ம பண்ற சின்ன சின்ன கவனக்குறைவான செயல்கள் கூட மிகப்பெரிய குற்றம் நடக்க காரணமா அமையும் அப்படிங்கிறத உணரும் வகையில சென்னையில ஒரு மிக மோசமான சம்பவம் நடந்திருக்கு. கணவர் தனது மனைவிக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்த போது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சென்று கொண்டிருந்த 7 வயது சிறுமி மேலே மோதியிருக்கு. இந்த சம்பவத்தில் சிறுமி உயிரிழந்திருக்காங்க. இதில் அந்த தம்பதியோடைய சிறிய கவனக்குறைவு சிறுமியோடைய உயிரை பறிச்சிருக்கு. இந்த விவகாரம் குறித்து இப்போ பார்க்கலாம். வீட்டு வாசலில் கார் அருகே விளையாடிக் கொண்டிருந்த இந்த சிறுமி இன்னொரு கார் மோதி உயிரிழந்துள்ளார். கார் ஓட்டும் பயிற்சியின் போது இந்த விபத்து நடந்துள்ளது. சென்னை சூளைமேடு வன்னியர் 2வது தெருவை சேர்ந்தவர்கள் துரைவேலன் ஜெயந்தி தம்பதி. இவர்களின் 7 வயது மகள் பவித்ரா.
செவ்வாய்க்கிழமை இரவு 8:30 மணி அளவில் வீட்டு வாசலில் இருந்த இரண்டு கார்களுக்கு இடையே ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தார். அப்போது அதே பகுதியை சேர்ந்த டேனி என்பவர் தனது மனைவி பிரீத்திக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுத்து கொண்டிருந்தார். வேகமாக இயக்கியதில் பவித்ரா அருகே நின்று கொண்டிருந்த கார் மீது மோதியது. அந்த கார் பவித்ரா மீது இடித்தது. இதில் பவித்ரா தலை நசுங்கி சம்பவத்திலேயே உயிரிழந்தார். பாப்பா இங்க விளையாடிட்டு இருக்கு, இந்த கார் வந்து அந்த இடத்துல நின்றுருக்கு. அது வந்து இங்க செகண்ட் கியர்ல போட்டு வண்டி லாக் பண்ணி வச்சிருக்கு. அவன் வந்துட்டு அங்கிருந்து வரான். அங்கிருந்து வந்து அதுவும் வரும்போது அவன் மாட்டிட்டு வரல, இன்னொரு ஒரு லேடிக்கு சொல்லி கொடுத்துட்டு வரான். அந்த லேடி தான் பிடிச்சிட்டு வராங்க. அவன் சொல்லி கொடுத்துட்டு வரான். அங்கே அந்த லேடி வந்து பிரேக் எது ஆக்சிலேட்டர் எதுன்னு தெரியாமல் அழுத்திருக்கு. அங்கேருந்து நேராக வந்து அந்த கார் இந்த கார் மேலே இடித்து இந்த ஃப்ரண்ட் இந்த இது வந்து லாக் பண்ணியிருக்கு சார். இடித்து இந்த பொண்ணு பின்னாடி இங்கே விளையாடிட்டு இருக்கிற இது வந்து பேக்கில் போட்டு அந்த குழந்தை அங்கே அடிபட்டு தலையில் அடிபட்டு இந்த மூக்கு கிழிஞ்சு இந்த கண்ணு ரெண்டு இது கண்டி பேக்கில் வந்து தலையில் அடிபட்டு ஸ்பாட்டில் காலி குழந்தை. அவங்க வந்து லேடிஸ் கற்றுக் கொடுக்குறான். அவன் அப்படியே மாறி இந்த பக்கம் உக்காந்துட்டான். அந்த பொம்பளை அவன் ஏறி மாறி அந்த பக்கம் உக்காந்துட்டான். அவன் இடித்த மாதிரி பண்ணிக்கிட்டான். லேடிஸுங்க எல்லாம் உள்ளே உக்காந்து நீ உடனே ஆக்சிலேட்டர் அமைக்கிட்டு இருக்காங்க. சவுண்டு பயங்கரமான சவுண்டு, அப்படி ஒரு சவுண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வெடிச்ச மாதிரி சவுண்டு. சரி வேகமாக வந்து இடித்தாங்க. இடித்த இந்த காரே நவுந்துருச்சு. அந்த குழந்தை டயர் அடியில் மாட்டிக்கிச்சு. வேகமா வந்து இடிச்சிட்டு இருக்காங்க. தெரியாம நடந்துச்சு சாரி அப்படின்றாங்க. ஒரு குழந்தை உயிரே போயிடுச்சு. குழந்தை ஓரமா இருந்தது, நடு ரோட்ல இருந்தாலும் பரவாயில்ல, ஓரமா இருந்த குழந்தை அது. பவித்ரா இறந்த தகவல் அறிந்து பெற்றோர் வந்து பார்த்து கதறி எழுதினர். மே மாதம் குழந்தையை முதல் வகுப்பில் சேர்க்க திட்டமிட்டு இருந்த நிலையில் இந்த சம்பவத்தால் தந்தை துரைவேலன் நிலை குலைந்து போய்விட்டார். சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. உயிருக்கு எங்க அம்மா யாது? எங்க அம்மா யார்? எங்க அம்மா இறந்து உறந்து குழந்தை உயிர் தொடர்ந்தோட நீ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாய். நான் கஷ்டப்பட்டாலும் என் பொண்ணு மெட்ரிகுலேஷன்ல வித்யாதாஸ் ஸ்கூல்ல ஒன்றாவது படிக்கிறேன். 35,000 ஃபீஸ் கட்டணும். மே மாதம் ஃபுல் அமௌண்ட் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. சரி நான் அதுக்காக இது கையில் வாங்கினோம். 6,000 ஃபோனை கூட விற்றுட்டேன். விற்றுட்டு தான் அது காசை சேர்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்ருக்கேன். என் உயிர் போச்சியா? போச்சியா? இப்போ கூட ப்ரைஸு கப்புலாம் வாங்கினு வந்தேன். பரதநாட்டியம் சேர்த்து கொடுங்கப்பா, சேர்த்து கொடுங்கப்பான்னா அம்மா. இது குறித்து வழக்கு பதிவு செய்த அண்ணா நகர் போக்குவரத்து புலனாய்வு போலீசார் காரை ஓட்டி வந்த பிரீத்தியை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். சிறுமியின் உயிரிழப்பால் சூளைமேடு பகுதியே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. சமுதாயத்தில் நடக்கிற குற்ற சம்பவங்களை அடிப்படையா வச்சு சினிமா படங்கள் வெளியாவதுண்டு. சினிமா படத்தை பார்த்து இது மாதிரியான குற்றங்கள் செய்ததாக குற்றவாளிகள் வாக்குமூலம் கொடுப்பதும் உண்டு. தீரன் பட பாணியில ஒரு லாரியை பயன்படுத்தி திருவள்ளூர் மாவட்டத்தில் கொள்ளை சம்பவங்களில் ஒரு கும்பல் ஈடுபட்டது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. காவல்துறை எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் குறித்து இப்போ விரிவாக பார்க்கலாம். ஒரு வீட்டையோ ஒரு கடையையோ குறிவைத்து லாரியில் வந்து கொள்ளையடித்து விட்டு மீண்டும் அதே வாகனத்தில் தப்பிச் செல்வது போன்ற காட்சிகள் தீரன் திரைப்படத்தில் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த காட்சிகளைப் போலவே ஒரு சம்பவம் மணலியில் நடந்துள்ளது. மினி லாரியை கடத்திய கும்பல் அந்த லாரியை பயன்படுத்தி அடுத்தடுத்து கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. கடந்த 4 அதிகாலை சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் பணம்பாக்கம் மேம்பாலத்தில் கும்மிடிப்பூண்டியை நோக்கி 500,000 ரூபாய் மதிப்புள்ள காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றிக்கொண்டு மினி லாரி சென்றது. அப்போது திடீரென அந்த லாரியை கார் ஒன்று வழிமறித்து முன் நின்றது. அதிலிருந்து இறங்கிய மர்ம நபர்கள் லாரியை சுற்றி வளைத்தனர். கத்தி முனையில் ஓட்டுநர் மணிகண்டனை மிரட்டி உருட்டுக்கட்டையால் தாக்கி மினி லாரியுடன் உதிரி பாகங்களையும் அந்த கும்பல் கடத்தி சென்றது. மணிகண்டன் கொடுத்த புகாரை அடுத்து வழக்கு பதிந்த கவரப்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர்.
கும்மிடிப்பூண்டி சிப்காட்டில் உள்ள ஐடெக் என்ற தனியார் கார்பன் தொழிற்சாலைக்கு எதிரே கடத்தப்பட்ட லாரி நிறுத்தப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து விரைந்து சென்ற போலீசார் கைரேகை நிபுணர்களை வரவழைத்து கைரேகைகளை பதிவு செய்தனர். காவல்துறை விசாரணையில் கடத்தப்பட்ட இந்த மினிலாரியை கொண்டு மணலி, திருநின்றவூர், பூந்தமல்லி, நெமிழிச்சேரி, திருச்சி ஆகிய இடங்களில் திருடப்பட்ட பொருட்களை ஏற்றிச் சென்றது தெரிய வந்துள்ளது. மணலியில் 8 பேர் கொண்ட கும்பல் ஒன்று இந்த மினிலாரியில் பாலம் கட்டும் இடத்திற்கு வந்துள்ளனர். அங்கு இருந்த ஒடிசாவை சேர்ந்த ஜமீன் என்ற வாலிபரை தாக்கிவிட்டு அருகில் இருந்த 4 தொழிலாளர்களை கத்தியை காட்டி மிரட்டி 3 செல்போன்கள் மற்றும் 5,000 ரொக்கம், 2,00,000 ரூபாய் மதிப்புள்ள கட்டுமான பொருட்களை கொள்ளையடித்துவிட்டு தயாராக நிறுத்தப்பட்டிருந்த இந்த மினிலாரியில் ஏறி தப்பியுள்ளதும் காவல்துறை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இன்னைக்கு காவல்துறையினுடைய கெடுபிடியினால அந்த கும்மிடிப்பூண்டி சிக்காட்டு அருகில அந்த வெறும் காலி லாரியை மட்டும் விட்டுட்டு ஓடிவிட்ட அந்த கொள்ளைக்கார கும்பலை காவல்துறை உடனடியாக அமைக்கப்பட்டிருக்கிற தனிப்படைகள் மூலயமா அவங்கள கைது பண்ணி அவங்க எங்கெங்கே கொள்ளடிச்சாங்களோ அந்த பொருட்களை எல்லாம் கைப்பற்றுறது இல்லாமல் தமிழ்நாட்டில் இது போல இன்னொரு சம்பவம் நடக்காதவாறு பாதுகாப்பு கொடுக்கணும்னுட்டு காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். மினிலாரி சிக்கினாலும் கொள்ளையர்கள் தப்பிவிட்டார்கள். அவர்களின் மறைவிடத்தை போலீசார் தேடி வருகின்றனர். போக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்மில் பல பேர் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்வதுண்டு. அப்படித்தான் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. தொடர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது மர்மமான முறையில் உயிரிழந்ததாக சொல்லப்படுது. அவரது மரணம் குறித்தும் அவருடைய உடல் எங்கிருக்கு அப்படிங்கிற தகவலும் இதுவரைக்கும் அவரது குடும்பத்தாருக்கு கிடைக்கவில்லை அப்படிங்கிற புகார் எழுந்திருக்கு. இந்த விவகாரம் குறித்து இப்போ விரிவாக பார்க்கலாம். வறுமையை எதிர்த்து போராடுவதற்காக சவுதி அரேபியாவிற்கு சென்ற இந்த பெண்மணி குமாரி இன்று உயிருடன் இல்லை. இறந்து ஒரு மாதத்திற்கும் மேலாகிறது. இன்னும் அவரது உடலை கூட கொண்டு வர முடியாமல் குமாரியின் பெற்றோரும் மகனும் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் தண்டாரம்பட்டு அடுத்த கா உண்ணாமலை பாளையம் கிராமத்தினைச் சேர்ந்தவர் குமாரி. சாலையோரம் உள்ள இந்த ஓலை குடிசைதான் 39 வயதான குமாரியின் வீடு. கணவர் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போன நிலையில் குடும்ப வறுமையை சமாளிக்க தள்ளுவண்டி கடையில் உணவு விற்பனை உள்ளிட்ட சிறு சிறு தொழில்களை நடத்தி பிழைத்து வந்துள்ளார். அவரது மகன் மணிகண்டன் பெங்களூருவில் கூலி வேலை பார்த்து வருகிறார். உண்ணாமலை பாளையம் அடுத்த இளையாங்கண்ணி கிராமத்தைச் சேர்ந்த ஜான் என்பவர் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு சட்டவிரோதமாக வீட்டு வேலைகள் போன்ற வேலைகளுக்கு ஆட்களை அனுப்பி வருகிறார். அவர் குமாரியிடம் மாதம் 25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி அவரை 2017 ஆகஸ்ட் மாதம் சவுதிக்கு அனுப்பியுள்ளார். வெளிநாட்டு போறதுக்கு வந்து இளையாங்கண்ணி வந்து ஜான் ஒரு ஏஜென்ட் வந்தாருங்க. அவர் தான் வந்து நீ வெளிநாட்டுக்கு போமா, உனக்கு 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கி தான்னு சொல்லிடுறாரு. இந்த பாப்பா இல்லை எனக்கு அவ்வளோ வசதி கிடையாது, இவன் ஆதி திராவிடர்களுக்கு போய் சேர்ந்தவங்க எனக்கு அவ்வளோலாம் வசதி கிடையாது அப்படின்னு அந்த பாப்பா சொல்லிது. இல்லை நான் ரெடி பண்ணி ஒன்று அனுப்புகிறேன், போனேன்னா உனக்கு 25,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கும், நீ பேசிக்கலாம்னு சொன்னோடனே ஆசை கட்டுக்கலாம். அப்போ அந்த பாப்பா சரி நான் போகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிடுச்சுங்க. 10/8/2017 போனதுங்க. போனது ஒரு 3 மாதம் அங்கே வந்துருக்க முடியுது. 3 மாதம் இருந்தோடனே இல்லை எங்கள் என்னை ரொம்ப இது பண்ணுறாங்க, என்னை வேறு இடத்துக்காவது மாற்றி விடுங்க இல்லை எங்கள் வீட்டுக்காவது கூப்பிடுங்க அப்படின்னு அந்த பாப்பா அந்த ஏஜென்ட் சொல்லிக்குது. இல்லைம்மா இருமா நான் உன்னை வேறு இடத்துக்கு மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாப்புல. சவுதிக்கு சென்ற முதல் 2 மாதங்களில் குமாரி வீட்டிற்கு அடிக்கடி ஃபோன் செய்து பேசியுள்ளார். இதையடுத்து பேசவே இல்லை. கடைசியாக அவர் பேசிய போது தான் பணிபுரியும் இடத்தில் தன்னை சித்திரவதை செய்வதாக தெரிவித்துள்ளார். அடிச்சிட்டாங்க, 4 அடி அடிச்சிட்டாங்க, உள்ள தள்ளி அடிக்கக்கூட என்னை விட்டுருங்க, உன்னை விடவே மாட்டேன்டி, உன் பணத்தை தாண்டி இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு அனுப்புவேன், அது தாங்க அந்த பணத்தை வாங்கிட்டு போயிட்டான்டி ஏஜென்ட், உன்னை விட மாட்டேன்னு அதான் சாமியை கடைச்சி போகுது. எனக்கு வந்துக்குது வாசன் ஒரு தலைவருக்கு அதோட தான் அதுலேருந்து நடக்கிற அந்த ஆளு எனக்கு பதில் சொல்லி என் மக்கள் ஓடனா தான் கஞ்சி ஊட்டம் இல்லை சாமி, நான் ஒன்றே 2 பேரும் இட்டு நான் ஓடி 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 இளையாங்கண்ணிக்கு வரச்சு சாமி. நான் இப்படி பங்குனி மாசம் தான் உனக்கு போன் வரும் இல்லைன்னா ஆள் வரும் உனக்கு பணம் வராதுன்னு சொல்லிட்டாரு சாமி. கடைசி முந்தானுட்டு விவசாய கிழமை போன விவசாய கிழமை
ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு நேரமும் எனக்கு பிடிக்கல, அங்கே இருக்கிற இடம் பிடிக்கல, ரொம்ப வேலை அதிகமாக வாங்குறாங்க. அங்கேருந்து இந்தியாவிலேருந்து எந்த ஒரு ஃபோனும் வரக்கூடாது, அட்டன் பண்ணக்கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு முறையாக அந்த கபில் சொல்லியிருக்கிறாரு. இதோட ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக நீ ஃபோன் பண்ணுறதா இருக்கணும் அப்படின்னு அவங்க மிரட்டியிருக்கிறாங்க. அதையும் அந்த பெண்மணியை அவங்க அம்மாவிடம் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பிறகு தான் அவங்க அம்மா போயிட்டு அந்த ஏஜென்ட்கிட்ட சொல்லி என் பொண்ணை வரவையி இல்லை என்கிட்ட பேச சொல்லுன்னு சொல்லியும் அந்த ஏஜென்ட் ஜான்ன்றவர் எடுத்து எதையும் நடத்தாமல் எதையும் கேட்காம அவருக்கு எப்ப அந்த 35 நாளைக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்து இதையும் சொல்லாம இருந்திருக்கிறார் பாரு. இதை விட பாவம் எதுவும் இல்லைங்க. இதுக்கு சட்ட நடவடிக்கை நீங்க எடுக்கணும். இதனிடையே குமாரி தற்கொலை செய்து கொண்டதாகவும் இறந்து போனதாகவும் குமாரியின் மகன் மணிகண்டனுக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து அவர் தனது உறவினர்களுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இப்ப எங்க அம்மா வந்து போய் 8 மாசம் ஆச்சு. 8 மாசத்துல 3 மாசம் மட்டும்தான் போன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. நேற்று போய் கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுத்ததுனால நேற்று வந்து சாயங்காலம் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இறந்து 48 நாள் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மா உடம்பு வரவீங்க, எங்கள் அப்பாவும் இல்லை, எங்கள் அம்மாவும் இல்லை. இப்போ எனக்கு அவங்க அமிச்சு மேல நல்ல நடவடிக்கை எடுங்க சத்தியவா சாமிங்களா. அவங்க ஏஜென்ட் மேல தக்கு நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணுமோ பண்ணுங்க. எங்க அம்மா உடம்பு டக்குன்னு வரவங்க சாமி. குமாரியை சவுதிக்கு அனுப்பிய தரகர் ஜானுக்கு இந்த தகவல் தெரிந்திருந்தும் அவர் தெரிவிக்கவில்லை என்றும் உறவினர்களுடன் அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டதாகவும் கூறுகிறார் குமாரியின் தாய். கும்பலா பாப்பத்தை வண்டி எடுத்துட்டு போயிட்டான் சாமி. அவ்வளவுதான் சாமி. அவன் பண்ணதான் ஏஜென்ட் தாங்குது சாமி. என் பொண்ணு உயிர் அவன்தான் சாமி. கொலை குறவா இருந்தா என் பொண்ணு போக மாட்டேன். ஜாரம் தார நீ ஊட்ட கட்டிக்க அண்ணா சாமி. என் பொண்ணு இந்த ஊட்ட கட்டல அண்ணா. திருவண்ணாமலை மாவட்டத்தில் குமாரியை போன்று வறுமையில் வாடும் பல நபர்களை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பும் ஏஜென்ட்டுகள் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டுகிறார் இவர். இந்த ஏஜென்ட்டுகள்லாம் சேர்ந்து வெளிநாட்டுக்கு போகிறதுக்காக சில வித பிரச்சனைகளை வந்து அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி சம்பாதிக்கலான்ற பிரச்சனைகள்லாம் அவங்கள்ட்ட சொல்லவும் பிரெயின் வாஷ் பண்ணி அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு அரபு நாட்டில் கொண்டு போய் வித்துறாங்க. அங்கே வீட்டு வேலைக்குன்னு அனுப்பிச்சிட்ட பின்னாடி அங்கே சரியான வேலை இல்லாத அவங்க கஷ்டங்களையும் அங்கே வீட்டு வேலையில் செய்கிற பாலியல் கொடுமைகளும் நிறையா நடந்துட்டு இருக்கிறதா வந்து இங்கே தகவல். அரபு நாட்டுக்கு அனுப்புறதுக்காக முஸ்லீமாக பேரை மாற்றி படுகாலாம் போட்டு தவறான செயல்களும் இந்த மாதிரி ஏஜென்ட்டுங்க பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஏஜென்ட்டுகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு சரியான சட்டப்படி அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்றத நான் சொல்ல கேட்கிறேன். குமாரியின் உடல் மீட்கப்பட வேண்டும். அவரை ஆசை காட்டி சவுதிக்கு அனுப்பிய ஏஜென்ட் ஜான் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளுடன் குமாரியின் உறவினர்கள் காத்து கொண்டிருக்கின்றனர். மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா? இந்த தொகுப்போட இன்றைய கிரைம் டைம் முடிச்சுக்கலாம். வேறு பல கலைவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.